வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். மக்கள் மக்கள் யார்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்டோட வரும். ஸோ ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, அண்ணா கலைஞர் முக ஸ்டாலின் அவர்கள், இப்படி ஏகப்பட்ட தலைவர்களை பார்த்துட்டோம். ஆனால் தலைவர்களை பார்க்கறத விட அவங்க அபிமானமாக மாறும்போது தான் அவங்கள பற்றிய கருத்துக்கள் நிறைய நம்ம மனசுக்குள்ளே வரும். இந்த நிகழ்ச்சியிலையும் நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இருக்குது. வாங்க நிகழ்ச்சியை அமர்க்கலமாக நம்ம அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். நான் இப்போ இருக்கிறது வந்து அதிமுக அலுவலகம். இபிஎஸ் அவர்களா, ஓபிஎஸ் அவர்களா, சசிகலா அவர்களா அப்படின்ற ஒரு பட்டிமன்றமே போய்கிட்டு இருக்கு. யார் தலைமை, யார் ஒருங்கிணைப்பாளர், யார் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு போட்டியும் நடக்குது. இது எங்கே கொண்டு போய் முடியும்? அதிமுகவுடைய தலையெழுத்து மாறுமா, வெற்றிகரமாக மாறுமா, ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சியாக மாறுமா? இப்படி பல கேள்விகள் என்கிட்ட இருக்குது. இதை நானே சொல்லிட்டு இருந்தால் அர்த்தம் இருக்காது. பொதுமக்கள்கிட்ட கேட்க போகிறோம், அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க என்ன கதவுகளை திறக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஏடிஎம்கேனா உங்கள் மனசில் என்ன தோணுது? ஏடிஎம்கேனா இப்போதைக்கு அந்த ஏடிஎம்கேன்ற அந்த கட்சியே இல்லை, அதுதான் தோணும். என்னங்க அவ்வளோ பெரிய கட்சி, ஒரு எதிர்கட்சி கட்சியே இல்லைன்றீங்க? இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க பேர் வேணால் ரைமியாக இருக்கே தவிர அவங்களுக்குள்ள எந்த டைமிங்கும் இல்லை. பொதுமக்களுக்கு சேவை செய்யற மனப்பக்குவத்தோட ஆசைப்படணும். அதிமுக அவர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க, எந்த நிலையில முடியும் நினைக்கிறீங்க? இல்லை இது தொடர்ந்து கதையா? ஒன்றும் மெசப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அசியூம் பண்ணி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும். சரி, இந்த ரெண்டு பேர்ல யார் நாட்டுக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழக பிரஜையா நீங்க சொல்லுங்க. இல்லை போத்து ரெண்டு பேருமே நாட்டுக்காக இருக்காங்க. இருக்காங்க, சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் யார் பெரிய ஆளாகன்றத முக்கியம், யார் லீடர்ன்றது. சரி, யார் பெரிய ஆளாகணுன்றது முக்கியமா, யார் நாட்டுக்கு நல்லது செய்யணுன்றது முக்கியம்? ஏன் அதை விட்டுட்டு இவங்க இவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிறாங்க? அதுக்கு நம்மளுக்கு என்ன சார் பண்ண முடியும்? நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள். எப்படி இப்படி சுயநலமா மாறினாங்க? அதாவது முன் முதலமைச்சர்ங்கிறது வந்து எல்லா எம்எல்ஏவாலையும் மக்களாலையும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அது வந்து ஒரு அசம்பாவிதமாக நடந்துச்சுங்களா? அந்த ஊர் அது யாராலுமே மறக்க முடியாது. சரி, ஓகே, ஒரு பேப்பர் முழுவதும் ஏடிஎம்கே வாழ்க, ஏடிஎம்கே வாழ்க்கன்னு எழுதுறீங்களா? போட மாட்டோம் சார் நாங்க. ஏன் போட மாட்டீங்க, என்ன காரணம்? ஏடிஎம்கே பிரிஞ்சிருச்சு சார், எடப்பாடி ஓபிஎஸ் எடப்பாடி சொல்றாரு எல்லாமே என் கண்ட்ரோல்ல வந்துருச்சு, நான் மட்டும் ஒற்ற தலைமை ஆயிட்டா அப்படியே தூக்கி நிறுத்திடுவேன் அதிமுக, அப்படி முடியுமா? அவரால் முடியாம தான் சார் விட்டுருக்காரு. ஆட்சியை இது ஆபீஸே முடிட்டாங்க. நீங்க தலைமையை கொடுங்க, நான் பண்றேன்றாரு. ஆபீஸே முடிட்டாங்களே ரெண்டு பேரும், எடப்பாடியும் ஓபிஎஸ் சண்டை போட்டு முடிட்டாங்க. தவறான அவர் பக்கம் சொல்றாங்க, நாங்க பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. மூணு பேரும் எப்படி அடிச்சிட்டு போறதால கட்சிக்கு தான் கேடு. ஏடிஎம்கே பத்தி உங்களுடைய கருத்து? ஏடிஎம்கே இப்போ என்னமோ கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. கொலாப்ஸ், ஏடிஎம்கே இக்குவல் டு கொலாப்ஸ். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏடிஎம்கே? எனக்கு அவ்வளவு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. நீங்க டிவி பாக்குறீங்க ரைட்டா? ஆ, டிவி பாக்குறேன். அப்ப சொல்லுங்க ஏடிஎம்கே பத்தி உங்களுடைய கருத்து, தப்பிக்க முடியாதுன்ற. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சது. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பதவியை கொடுத்தது சசிகலா அவர்கள். ஆனா சசிகலா கட்சிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றாரு, இப்ப ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றாரு. இது என்ன ஒரு பாலிடிக்ஸ்? அதேதான் சார் நானும் சொன்னேன், இப்ப ஓபிஎஸ் தேவையில்லைல்ல. இவருக்கு இந்த நாலு விஷயமா ஓபிஎஸ் தேவைப்பட்டார்ல, அப்ப அவர் ஒழுங்கா இருந்தாரு. இப்ப ஸ்டாலின் அவர்களை பார்த்து சிரிச்சிட்டாரு,
நீங்க முதலமைச்சர் அப்ப சிரிக்கலாமா? தப்பு இல்ல அது. ஏன் முதலமைச்சர் என்ன குற்றவாளியா? என்ன ஏங்க, அவர் வந்து எங்க எதிர்கட்சிங்க, நான் சிரிக்கலாம் கூடாது. கோபமா இருக்கணும், அவரை பார்த்தா அப்படி கோபமா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கும் போது அம்மா ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது அந்த வாதமே தப்பு. ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணவே இல்லையா? அந்த வாதமே தப்புன்றீங்க? 100% தப்பு. சரி, இப்ப ADMK இப்ப எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்த பிறகு ஒரு பொதுக்குழுலயும் பிரச்சனை, ஒரு தலைமை அலுவலகத்துக்கு போனாலும் பிரச்சனை, இவங்களுக்குள்ளயும் அடிச்சுக்கிறாங்க. சசிகலா அவர்களும் நான் பொதுச் செயலாளர் சொல்றாங்க. அப்ப இந்த கட்சியில என்னதான் நடக்குது? இது வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமாகி போச்சு. இவங்க சண்டை போட்டது ஏற்கனவே, அதாவது ஒரு 100%ல ஒரு 25% ஆகுது வருவாங்கன்ற மாதிரி இருந்தது. இப்போ இவங்க அடிச்சதுனால சுத்தமா மெஜாரிட்டி இல்லாத மாதிரி. அவங்க கட்சிக்கு நாங்க புது ரத்தம் ரத்தத்தை பாய்ச்சறோம்னு சொல்றாங்களே, இந்த ரத்தத்தை எல்லாம் ஒண்ணும் பாசல இருக்கிறதையும் ரத்தத்தை. அதாவது அம்மா ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ் யாரு, ஓபிஎஸ் தெரிஞ்சிருக்கும், யூபிஎஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? சரி, ஜெயலலிதா அம்மா பத்தி உங்களுடைய கருத்து? ஜெயலலிதா அவங்க போல்டு லேடி. அவங்க சரி, அவங்களுக்கு அப்புறம் அந்த அதிமுக கட்சி எப்படி இருக்கு? கட்சிய பத்தியெல்லாம் நான் இதுல அவங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு லேடிங்கிற ஒரு இதுல அவங்கள மாதிரி ஒரு பிரேவ் லேடி அது மாதிரி யாரும் வர மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த பொதுச் செயலாளர்ன்றது ஒரு போஸ்ட், அதை நாங்க தொடவே மாட்டோம் எங்க தெய்வம் சொன்னவங்க. இப்ப தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆசைப்படுறாரு. அந்த ஜெயலலிதா ஈக்குவலுக்கு அவரால் எம்பவரா இருக்க முடியுமா? தமிழ்நாடுக்கு மெயினா சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு பாலிசிஸ் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகி ரொம்ப ரௌத்ரமா பேசி திங்ஸ் கலப்பி விடுறது எல்லாம் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல, நீங்க வந்து நீங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட ஆளுமையில அது வளர்ந்த கட்சி அது. ஆனா அவங்களோட இதுக்கு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே தெரியும். பிஜேபி பத்தி உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கா வருங்காலத்துல? ஒரு 15-20 வருஷம் ஆகும். 15-20 வருஷம் நிச்சயமா. தாமரை 24 மலரும் அவங்க நினைச்சிட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க, பிஜேபி மலருமா? வரும், கண்டிப்பா வரும். எவ்வளவு வருஷத்துல வரும்னு நினைக்கிறீங்க? வரும், ஒரு 5-6 வருஷத்துலயே வரும். 5-6 வருஷம், 15 வருஷம் எல்லாம் கூட்டி பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வருஷத்துல பிஜேபி ஒரு எதிர்கட்சியா வரும்? நாங்க சீக்கிரம் வரணும் தான் நினைக்கிறோம். நினைக்கிறீங்க? எவ்வளவு வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தெரியுது இல்லையா? மக்களோட மனநிலையை பொறுத்து. சரி, அது எப்படி ஓபிஎஸ் திடீர்னு துரோகியா மாறினாரு? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிறைய அந்த தீர்மானங்கள் போடுறதுக்கெல்லாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணவங்க 3 வாரத்துல ஒருத்தர் துரோகி ஆக முடியுமா? அதுவும் ஜென்ம துரோகி மாதிரி. அதெல்லாம் முதர்ந்து ஏதாச்சும் ஒரு வன்மம் இருந்திருக்கும், ஆனா அதை காமிச்சுக்காம உள்ள கட்சியை நடத்தணும். நான் ஓப்பனா கேக்குறேன், சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க யாரு நாட்டுக்காக இருக்காங்க? யாருமே நாட்டுக்காக இல்ல, அவங்க வீட்டுக்காக தான் இருக்காங்க எல்லாருமே. என்னங்க எப்படி சொல்றீங்க? கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஆரம்பிச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாங்க. அண்ணா காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, கட்சி ஆபீஸ உடைக்கிறது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறது. ஏங்க, முன்னாள் முதலமைச்சர் ஒரு சேவை கூட செய்யலையா? எங்க என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அது எனக்கு தெரியல. நீங்க தமிழகத்துல எத்தனையோ குறைபாடுகள் இருக்குது, சரி, அதெல்லாம் களையறது விட்டுட்டு கூட சரி பண்ணல. அவங்களோட சொந்த பிரச்சனைகளை மட்டுமே பாத்துட்டு இருக்காங்க. இல்ல, அவர் நான் பவர்ஃபுல்லா இருக்கேன்றாரு. என்ன பவர்ஃபுல்லுங்க? பொதுமக்கள்கிட்ட என்ன சேவை செஞ்சீங்க அதுதான் நமக்கு பவரே. அதுதான் சேவை செய்யறது ஒரு பேசிக் திங்க். பேசிக் எல்லாம் கிடையாது, முக்கியமானது அதுதான். அத செய்யல அவங்க. கட்டாயமா கிடையாது. என்ன செஞ்சாங்க? ஓபிஎஸ் எப்படி? இல்ல, நாங்க ஈவன் ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னொரு அம்மா இப்ப வர்றாங்க, மக்களுக்கான கட்சியா இருந்தது ஒரு காலத்துல. ஒரு காலத்துல இப்ப அதிமுக சண்டை நடந்துட்டு இருக்கு. பார்க்கும் போது இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு அதிமுக மேல என்ன அபிப்பிராயம் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் ஏற்படும். இது ஏன் உங்களுக்கு புரியல? இன்னும் பேசி அவங்களுக்குள்ள சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். பண்ணிடுவாங்க, பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதர், நான் அதேதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், முன்னாள் முதலமைச்சர்கள் இவங்க, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கிடையாது. எப்படி வந்தாங்க?
மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஜெயலலிதா வந்து உள்ள போகும்போது வச்சிட்டு போனாங்க. நாட்டு மக்களுக்கு சேவைக்கு சண்டை போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நீ பெருசா நான் பெருசா சண்டைனா எல்லாம் கொண்டு வரலாம் இருக்கலாம். ஓகே, அதாவது எனக்கு நீ பதவியே கொடு அப்பதான் நான் செய்வேன். இப்ப ரெண்டு பேரே மூணு பேர் தலைமை அதெல்லாம் இருந்ததுனாக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். சரி சரி, நான் கேக்குறேன், ஓபிஎஸ் அவர்கள்ட்ட திறமை இல்லையா? இருக்கு. சரி, அது வந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டை இல்லாம கொண்டு வந்திருக்கலாம். அது இப்படி ஆயிடுச்சு. ஓபிஎஸ் தவிர்த்து அதிமுக வளர்க்க முடியும் நினைக்கிறாரா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க, அவர் ஊர் மக்கள் இருக்காங்க, பாரம்பரியமா அவருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. இப்ப அந்த ஓட்டு வங்கி இவங்க இழந்துருவாங்கல்ல, அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கம்பீரமா இருந்தாங்க இல்லையா? யாருமே இல்ல, பார்க்கவே முடியாது. அவங்க வழிவந்த இந்த கட்சியில இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க நினைக்க, பெருமையா நினைக்கிறீங்களா இல்ல ரொம்ப சிறுமையா நினைக்கிறீங்க? பெருமை கிடையவே கிடையாது. ஏங்க, அவங்க ஒரு தலைமை தனியா வந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக சண்டை போடுறேன்றாங்க. ஒரு அவங்கள மாதிரி ஒரு பிரின்சிபல்டு ஸ்ட்ராங் டைனமிக்கா யாரும் இல்ல டு டேக் ஹர் பிளேஸ். பிஜேபி இந்த அதிமுக இப்படி பலவீனமானதுனால அதை பயன்படுத்திட்டு எதிர்கட்சியா வர அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுமா? நம்ம எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க பிஜேபி வருதுன்னா. நம்ம இதுல தமிழ்நாட்டுல வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்படிங்க எல்லாருமே ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்க மாட்டீங்க. நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறது எப்பவுமே. அவங்களால கால ஊன்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுல. ஓபிஎஸ் கிட்ட தொண்டர் இருக்காங்க, இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து சரியில்லை. இப்போ வந்து யாரும் வந்து சரியில்லை, தொண்டர்கள் இருக்காங்கன்றீங்க, எஸ்ன்றீங்க, அப்புறம் நோன்றீங்க. இல்ல, அவங்கள வந்து மாசா மதிக்கிற மாதிரி யாரும் தெரியல. தொண்டர் வந்து அவங்க மாசா இருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. யாரும் இப்போதைக்கு அதுல யாருமே மாஸ் கிடையாது. அவங்க நினைச்சா இப்ப நான் மூணு பேர்ட்டுமே ஒரே கேள்வி கேட்கறேன், தைரியமா பதில் சொல்ல போறீங்க. இப்பதான் ரொம்ப ஹாட் ஆஃப் தான் கேள்வி. சசிகலா அம்மா வந்து அதிமுக தலைமை ஏத்தா ஒருவேளை இந்த கட்சி பெரிய லெவல்ல வந்துருமா? வரவே வராதுங்க. ஐயோ, ஒரே போற போட்டானே, எவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு கொண்டு போறீங்க, நீங்க சொல்லுங்க. நிச்சயமா வராது. ரெண்டு ஓட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இல்ல, அதிமுக அவங்க என்ன சொல்றாங்க, நான் மீண்டெடுப்பேன் அந்த கட்சியை, நான் தான் பொதுச் செயலாளர், நான் எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு போவேன்றாங்க. தப்பு இருக்கு. சசிகலா அவங்க எப்படி இருந்தாங்க, எங்க போயிருந்தாங்க, வீட்டு வந்திருக்காங்க, ஜனங்களை பாத்துருக்காங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதை சொல்றீங்க? ஆமா, அது மாதிரி அதாவது இப்ப தமிழ்நாட்டுல நிறைய அது வந்து இதுவாயிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொறுப்பு தலைமைக்கு தேவை. ஓபிஎஸ் அவர்களுக்கு போகுமா, இபிஎஸ் அவர்களுக்கு போகுமா, இல்ல டோட்டலா முடக்கப்படுமா? முடக்கப்படும், மொத்தமாக முடக்கப்படும். இல்லை, நீங்கள் தேர்தல் அதிகாரி, தேர்தல் அதிகாரியா நீங்க? இல்லை இல்லை, எப்படி சொல்றீங்க? புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மக்களை எப்பயுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்குள்ளேயே கட்சியே வேணாம், கட்சியே வேணாம், ஏடிஎம்கே வேணாம். அதுக்கப்புறம் புதுசா வரவங்க இருக்காங்களா டிஎம்கே, அதுக்கப்புறம் புதுசா வரவங்க பண்ணாங்கன்னா. ஏங்க, பொதுமக்கள் சேவை செய்யறவங்களை கட்டாயம் ஏத்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுங்க, நம்ம ஒரு ஓட்டு போட்டோம், ஆனா மூணு முதலமைச்சர். ஆமா, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? மக்களால தேர்ந்தெடுக்கப்படணும்.
சசிகலா சார் இவங்களே நம்ப முடியாதுன்னா அவங்களே எப்படி சார் நம்புவீங்க நீங்க? அந்த காலத்துல தெரிஞ்சுக்கலாமா? ஆசையா இருக்கு. தாராளமா தெரிஞ்சுக்கலாமே. ஜெயலலிதா அம்மா இருந்த காலமா? இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்ச போது அந்த ஸ்டேஜுக்கு. ஆமா ஆமா ஆமா, ஆரம்ப பிள்ளையார் சொல்லிருந்து வரணும் இல்லையா? தெரியும் செய்ய பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இபிஎஸ் வந்து மூன்று முறை முதல்வரா இருந்தவரு. சரி, அத வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. இல்ல இல்ல ஆளுமையில அவங்க ஆளுமையில எல்லாருமே ஒழுங்காதான் இருந்தாங்க. அந்த அம்மான்ற ஒரு தலைமை போனதுக்கு அப்புறம் எல்லாருமே. இப்ப நம்ம ADMK உடைய எதிர்காலம் என்ன? அதாவது இப்ப ஆட்சிக்கு திமுக இருக்கு இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க தன்னை பவர்ஃபுல் ஆக்காம இவங்களே தன்னை டிகிரேட் ஆக்கிக்கிறாங்களோ? அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வராங்க. ஓ, இவங்களே அவங்க பவரை குறைக்கிறாங்க. எவ்வளவு தூரம் மேல இருந்தாங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி. நான் கேக்குறேன், ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் போது நம்ம வந்து எதிர்கட்சியா இருக்கோம், நம்ம எதிர்கட்சியை வளர்க்க ஆசைப்படுவோமா இல்ல சுக்குநூறா உடைக்க ஆசைப்படுவோம்? வளர்க்கறதுக்கு தான். இப்ப எவ்வளவோ சின்ன சின்ன கட்சிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வளர்க்கறதுக்கு, என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க. அவங்களெல்லாம் யாருமே மக்கள் எதுவுமே இது பண்றது இல்ல. சரி, என்ன அண்ணா காலத்துல இருந்து இருக்கிறதுனால, ஒன்னு அண்ணா திமுக ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு தான் மக்களுக்கு பெருசா தெரியும். அதிமுக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா மாறுமா இல்ல இந்த சண்டைகளுக்கு அப்புறம் பலவீனமாகும்? நிச்சயமா ஸ்ட்ராங் கட்சி ஆகும். ஒரு 2-3 இயர்ஸ்ல பாருங்க, மீண்டும் திருப்பி ஆட்சிக்கு வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அட அட அட, என்னெல்லாம் நடக்குது இங்க நீங்க சொல்லுங்க. ஆட்சிக்கே வந்துறன்றாங்க, திமுகவே தோற்கடிக்கும்ன்றாரு அவர். இப்போதே அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலையில இல்ல அது. ஓகே, நீங்க சொல்லுங்க, திமுகவே தோற்கடிச்சு அடுத்த ஆட்சி அவங்க கண்டிப்பா வருவாங்க, அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ஏங்க இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்கல்ல, இப்ப வந்து சசிகலா அம்மாவை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, அடுத்து ஓபிஎஸ் தெரியாதுன்ட்டாரு, அடுத்து முனுசாமி தெரியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? இல்லங்க, அடுத்தது யார் அதிகம் காசு கொடுக்குறாங்க மக்களுக்காக தானே கட்சி, மக்கள்லாம் கிடையாது, காசுதான். ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த தலைமை அலுவலகத்துக்கு போறாரு, அதை இவங்க தடுக்கிறாங்க. ஆனா அவர் கதவை உடைச்சிட்டு போய் அதை பண்றது, அப்புறம் தஸ்தாவேஜில் அவங்க அரசியல் பக்குவம் உங்களுக்கு புரியலையா? ஓ ஓ, ரெண்டுமே கிடையாது. சரி, இவங்க ரெண்டு பேரை விட்டுறலாம். நான் இன்னொரு நேரடியான ஒரு கேள்வி கேட்கிறேன். சசிகலா அவர்கள் இப்ப திருப்பி கட்சிக்கு வந்தா ஒருவேளை புது ரச்சம் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். அங்க கிடையவே கிடையாது. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானுங்க தெரியும். என்னங்க அது, அவங்க இன்னும் வரவே இல்லையே. பொதுமக்கள் என்ன சேவை செஞ்சிருக்காங்க சசிகலா அம்மா? அதான் நீங்க வாய்ப்பு கொடுங்க. என்ன என்ன எப்படி நம்பி வாய்ப்பு கொடுக்கறது? ஓ, அதுக்கும் ஒரு குவாலிபிகேஷன் தேவை. அதாவது ஒரு அரசாங்கத்தால முடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மீண்டு வர்றது கேள்விக்குறியா இருக்க தவிர, அவங்கள நம்பி நம்ம ஒரு பொறுப்பை கொடுத்து மக்களை காப்பாற்ற நம்ம எப்படி நம்ப முடியும்? யாரு பொதுச் செயலாளர்கள் சொல்லுங்களேன். நம்மளுடைய சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர் சொல்றாங்க, இவர் இடைக்கால பொதுச் செயலாளர் இருக்காரு, இவர் நான் ஒருங்கிணைப்பாளர், யாரை நம்ம நம்பலாம்? மூணு பேர், மூணு பேரை சேர்ந்து ஒருத்தரை கொண்டு வரணும். அது யாருன்றது அப்புறம். மூணு பேர் சேர்ந்தா மூணு பேர்ல ஒருத்தரா இல்ல வேற? மூணு பேர்ல ஒருத்தர், மூணு பேர்ல ஒருத்தரோ இல்ல கட்சியில பெரிய ஆளு இருந்தாலும். சரிங்க, நீங்க இவ்வளவு வருஷம் அரசியல் பாத்துட்டு இருக்கீங்க, யார் ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். சரி, எல்லாம் பணம் தானே சார், பணம் கொடுத்தா இவங்க எல்லாம் பண்றாங்க, அதுக்கு பேச்சு கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து மக்கள் வந்து தொண்டர்கள் பார்த்து யாரை புதுச் செயலாளர் சொல்றாங்களோ அவங்க வரணும் சார். சரிங்க, அதிமுகவின் எதிர்காலம் என்ன? எதிர்காலம் வந்து இவங்க தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும், வேற அதாவது ADMK மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னும் வந்து நம்ம எடப்பாடி கிட்ட போயிட்டு இருக்கிறோமே, எடப்பாடி வந்து கட்சியை காப்பாத்தினாரா பரவாயில்ல, அதாவது ADMK தோற்று வச்சது என்ன ரீசனுக்காக தோற்று வச்சாங்க? MGR வந்து திமுக எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அம்மா ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ் 2-3 வாட்டி இதுல உக்காந்துச்சாரு, சரிங்களா? அதனால தெரியும் இபிஎஸ்ன்ற யாருன்னு தெரியுமா? யாரு நீங்க கூட, நீங்க வேற யாரை கூட கேட்டு பாருங்க, ஒரு தெளிவான ஆளுங்கிட்ட கூட கேட்டு பாருங்க. இபிஎஸ் யாரு? முன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு. யார் சார்? அது ஓபிஎஸ் சார். அது இபிஎஸ் முதலமைச்சர் முதல்ல இருந்தாரு, இப்பதானே இருந்தாரு. 4 வருஷம் ஆண்டாரு, அவர் சர்வசாதாரணமா சொல்றீங்க. இதுல யார் நியாய தர்மத்தோட இருக்காங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? ஒரு பெண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பாலிடிக்ஸை பாக்குறீங்க, இவ்வளவு கருத்துக்கள் பேசுறீங்க, நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லுங்க. கிட்டத்தட்ட சேமா, பட் என்ன சொல்லுவா, எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ற மாதிரி இல்ல. அதுக்குதான் அவங்களால நிக்க முடியலன்னு என்னோட கருத்து. ஒருவேளை இபிஎஸ் எல்லா பவரையும் கொடுத்துட்டா அப்படியே தூக்கி நிறுத்திடுவாரா திமுக? அந்த திமுகவுக்கு ஆப்போசிட்டா வளர்ந்துருவாரா? அதுவும் கொஞ்சம் டவுட் தான். டவுட் தான். ஆமா, ரெண்டு பேருமே டவுட் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சசிகலா அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்பேற்றா எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் நாட் எட் ஆல்.
ஏன்னா இப்ப ரெண்டு லீடர்ஷிப் இருந்தது, இப்ப நம்ம ஒரு லீடர்ஷிப்க்கு மூவ் ஆயிட்டிருக்கோம். அதிமுக மெஜாரிட்டி இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா இபிஎஸ் தான் இருக்கு. எடப்பாடி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு எவ்வளவு கீழே தவழ்ந்து அப்படியே காலை போய் பிடிச்சு எல்லாம் வரேன். தவழ்ந்து போனார்ல, ஆனா அவரோ தில்லா சொன்னாரு. சசிகலா யாரு அவங்களுக்காக போட்டுக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக போட்டுக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து இவங்க கட்சி ஆபீஸே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப அந்த ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆபீஸுக்கு போனது சரியா சரியில்லையா? அவர் வந்து போறது வந்து சரியாதுதான், பிரச்சனை வரும்னு தெரியும். தெரிஞ்சு ஏன் போறாருன்னு உரிமையை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து பெரிய பதவியில இருக்கிறார், முதல் பதவியில இருக்கிறாரு. சரி, துணை இவர் தான் துணை தவிர அவர் முதல்வர். சரி, என்ன கேக்குறேன், ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிவி விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தோம்னா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, நாங்க இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க மாறும்? இரட்டை குழல் துப்பாக்கி சில நேரத்துல ஒண்ணு வெடிக்காம போயிடுச்சா? நிச்சயமா, நிச்சயமா ரிப்பேர் ஆயிடுச்சு. அது எப்ப சரியாகும்? ரெண்டு குழாயுமே சரியாயிடுச்சு. அது வந்து மேல இருக்கிறவங்க பார்த்தாதான் சரியாகும். இப்ப அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கா இல்ல இப்பதான் போல்டா இருக்கா? இல்ல, வீக் இல்ல. முதல்ல ஒரு சீட் வந்தாங்களா ஜெயலலிதா, அப்புறம் வரலையா? அந்த மாதிரி வரும் அது. ஏங்க, இவ்வளவு சண்டை போட்ட பிறகும் மக்கள் அபிமானம் இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு வந்து அவங்க ஓட்டு அங்க வெளியே போல. இல்ல, அவங்க ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்கு. இப்ப எதிர்கட்சியா இருந்தா கூட திமுகவும் அவங்களுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனா இப்ப இவங்க சண்டை போட்ட பிறகு இப்படி அவங்க கட்சி அலுவலகத்தை அவங்களே சீல் வச்சுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட சொத்தை பாதுகாக்கணும். அதாவது பிரச்சனையை தீர்க்கணும்னா யோசிக்கிறதுனால பொதுநலத்தை யோசிக்கலாம். கண்டிப்பா கிடையாது. இல்ல, வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு போகுமா, இபிஎஸ் அவர்களுக்கு போகுமா, இல்ல டோட்டலா முடக்கப்படுமா? முடக்கப்படும், மொத்தமாவே முடக்கப்படும். இல்ல, நீங்க தேர்தல் அதிகாரி, தேர்தல் அதிகாரியா நீங்க? இல்ல இல்ல, எப்படி சொல்றீங்க? புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மக்களை எப்பயுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்குள்ளேயே கட்சியே வேணாம், கட்சியே வேணாம், ஏடிஎம்கே வேணாம். அதுக்கப்புறம் புதுசா வரவங்க இருக்காங்கல்ல டிஎம்கே, அதுக்கப்புறம் புதுசா வரவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே ஆப்ஷனே தூக்கிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு மக்களோட நிகழ்ச்சியில சிறப்பான சம்பவங்கள் நடந்தது. சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்குதா அப்படின்றத விட சில அனுமானங்கள் நமக்கு தெரியுது. அதிமுகல ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், தினகரன் அவர்களா இருக்கட்டும், அதிமுகவை சொல்லிட்டு சொல்லிட்டே நமது அரசியல் பார்வை, நம்மளுடைய அரசியல்ல பல விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. ஸோ நாளாக நாளாக எதுவுமே காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்ககிட்டயே விட்டுடுறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.